அன்பர வணக்கம். நான் உங்களுக்கு செஃப் செபுலோன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது வந்துன்னா மரவள கிழங்கு, அதை வந்து நம்ம கட் பண்ணி பாயில் பண்ணி தாளிப்பு போட்டு நம்ம வந்து அது ஸ்நாக்ஸ் ஆகிட்டு டீக்கை கூட நான் எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிற ரொம்ப எளிமையான ஒரு செல்முறை உனக்கு காட்ட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கிலோ மரவள கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை வந்து தோலை உடைச்சி கட் பண்ணி பாயில் பண்ணி கொஞ்சம் சால்ட்டும் போட்டு பாயில் பண்ணி அப்புறமா தாளிப்பு போட்டு நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்போ 2 கிலோ கிழங்கையும் துவால் வச்சு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி திரும்ப 2 வாட்டி வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் பாயில் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அது கூட தேவையான அளவு கரெக்டான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு இதை வந்து நான் வேக வைக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இனி ஒரு மூடியை போட்டு அப்படியே வேக வைக்கிறேன். இடையில 1-2 வாட்டி மட்டும் லைட்டாக அப்படியே இலக்கி விட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த 2 கிலோ கிழங்க நல்லா உப்பு போட்டு உப்பு கரெக்டாக இருக்குது, உப்பு செக் பண்ணியாச்சு, வேக வச்சு தண்ணி அடி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நான் 1 தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் திருவை அப்படியே வந்து மேலே தூவிக்கிறேன். அப்புறமா தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். அப்படியே கொஞ்சமாக கலங்கி காம்படுத்து வச்சா கருவேப்பிலையும் அப்படியே நான் இதில் தூவிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பில் கருவேப்பிலை போட்டால் கருவேப்பிலை கறிக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இதில் தூவி இதுக்கு மேலே தாளிப்பு போடுற டைமில் வந்து அது வந்து 50% குக்கிங்கில் நல்ல மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளி போடுறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். பேன் சூடாகிட்டு இப்போ ஒரு 100 மில்லி அளவில், 100 to 150 மில்லி அளவில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாக இருந்தமே கொஞ்சம் ஒரு 10 கிராம் அளவில் அப்படின்னா ஒரு 25-30 பீஸ் அளவில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு அப்படியே வெடிச்சு வருது பாருங்கள். அப்படி அது பொட்டி வர டைமில் ஒரு 4 பத்தல் மிளகு அதை நான் ஒரு 2 ஆட்டு கட் பண்ணி போடுறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி பத்தல் மிளகு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக உள்ள ஸ்பைசஸுக்கும் மணத்துக்கு வேண்டி போடுறேன். அப்படியே இது வந்து ப்ரௌன் கலர் ஆகுது பாருங்கள். இந்த டைமில் வந்து காரத்துக்கு வேண்டி கொஞ்சம் ஒரு 5 பச்சை மிளகு எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த பச்சை மிளகு போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அப்படி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகோட இந்த பச்சை வாசனை மட்டும் போன அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பு வந்து இந்த கிழங்கு கருவேப்பிலை இருக்கிற மாதிரி கருவேப்பிலையில் அப்படியே படுற மாதிரி அப்படியே நான் வந்து இதில் கொட்டிக்கிறேன். அப்போ கருவேப்பிலை வந்து ஆஃப் ஃப்ரை ஆகும். அப்புறம் வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோ ரொம்ப பர்ஃபெக்டான தாளிப்பு போட்டு கிழங்கு ரெடி ஆகிட்டு இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஸ்நாக்ஸ், அதாவது வந்து நீங்கள் ஈவினிங் ஒரு பிளாக் டீயாக இருந்தாலும் இல்லை வந்து ஒரிஜினல் டீயாக இருந்தாலும் பால்வட்ட டீயாக இருந்தாலும் அதுக்கு கூட வந்து உங்களுக்கு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். தேங்காயும் போட்டு தேங்காய் நிறைய தாளிச்சுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு கொஞ்சம் மனமாக இருக்குது, டேஸ்ட் நிறையா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் நல்ல ஒரு ரெசிபியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.